25 வருடங்களுக்கு முன்பு உங்கள் அம்மா வசந்தா கந்தசாமி இந்த ஐஐடியில் நடக்கும் அநீதியை எதிர்த்து போராடினாங்க, தற்போதும் அதே நிலையை தான் அங்கு தொடர்கிறதா? நிறைய பேராசிரியர்கள் இதே மனநிலையில் தான் இருக்காங்க. நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்குறேன். எப்போவும் அப்பா கிட்ட வந்து சண்டை போடுறது உண்டு. ஒரு 20 வருஷமாக அவங்க போராடினாங்கன்னு எல்லாரும் வெளியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஆனால் 20 வருஷமாக உள்ளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கே சம்டைம்ஸ் அந்த செல்ஃப் டவுட் வந்திருக்குது. நம்ம இதை விட்டுட்டு போகலாமே, நம்ம குழந்தைங்கள பார்க்கலாமே அப்படின்னு. ஆனால் இருந்து நம்மளே ஓடி போயிட்டா யார் இதை வந்து இருந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவை ஆறுதல் கொடுக்குறதும், அம்மா தன்னையே வந்து ஆற்றுப்படுத்திக்கிறதும் அதை நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் என்னென்னா, இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு, இவ்வளவு எம்பிஸ் பேசினதுக்கு பிறகு, இவ்வளவு தெருக்கூட்டம் நடந்ததுக்கு பிறகு, எல்லாமே ஐஐடி விடுற நேச்சரை எந்த விதத்துலையுமே மாற்றலை. எப்படின்னா, அன்னைக்கு வந்து 2 ST ஃபேக்கல்ட்டி ஆதிவாசி ஃபேக்கல்ட்டி இருந்தாங்க, இன்றைக்கி 3 ST ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. அன்னைக்கும் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல, 50% வந்து அட்லீஸ்ட் வரணும், அது எதுவுமே ஃபாலோ பண்ணல. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா தலித் ஃபேக்கல்ட்டி 2.5% இருக்காங்க, ஆதிவாசி ஃபேக்கல்ட்டி 0.5% தான் இருக்காங்க. ஓபிசி அப்படின்னு சொல்கிறோம், ஓபிசி தமிழ்நாட்டில் 69% இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் வெறும் 10% தான் அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஓபிசி இருக்கிறாங்க. அப்போ வந்து இதுலேருந்து ஐஐடி வந்து 25 வருஷத்தில் மாறுச்சான்னா நிச்சயமாக மாறவே இல்லை. அதே விதமான ஜாதிய வேறுபாடு, அதே விதமான ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, அதே விதமாக ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து உள்ளுக்கு சேர்க்காமல் இருக்கிறது, அதை தான் அவங்க வந்து பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சென்னை ஐஐடியில் வந்து ஜாதி பாகுபாடு இருப்பதாக ஒரு பேராசிரியரே வந்து பதவி விலகியிருக்கிறாரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பேராசிரியரே பதவி விலகியிருக்காரு அப்படின்னும் போது, அவங்க வந்து ஃப்ரான்ஸில் சோபோன்லலாம் படித்தவங்க, ரொம்ப வந்து ஹைலி குவாலிஃபைட், சின்ன வயசுலேருந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரோடு இருக்காங்க. நான் நிறைய விதத்தில் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு கரேஜியஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து, பதவி விலகணும், நம்ம வாழ்க்கையை பார்த்தோம், நம்ம பொழைச்சோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க வந்து அதை வெளியிலையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜாதி ரீதியான ரிசர்வேஷன் பாகுபாடுனால்தான் நான் வந்து வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பேராசிரியர் விபின் மட்டும் வந்து விலங்குனாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேராசிரியர்கள், இப்போ சிலருக்கு குழந்தைங்க இருக்கலாம், சின்ன வயசில் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கலாம், அதனால நான் விலகிறது தான் வந்து வழின்ற அளவுக்கு இதை ஒரு விதத்தில் பேராசிரியர் விபின் கரேஜாக பார்த்தாலும், அவங்களோட வெளில வந்து பேசுகிறாங்க இவ்வளோ பிரேவ் அப்படின்னு பார்த்தாலும், எந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் டாக்ஸிக்காக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷத்தன்மையாக, எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சிஸ்டமாக இருக்குது, இவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் மைண்டை, இவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் பர்சனை கூட வச்சுக்கிட்டு இல்லாமல் வெளில தள்ளி விடுறாங்க அப்படின்னா, நம்ம அந்த சிஸ்டத்தையும் தான் வந்து அதிகமாக யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐஐடி மற்றும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அவங்க வந்து எஸ்சி எஸ்டி பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமாகவே டிஸ்கிரிமினேட் ஆகிறாங்க. எல்லார் மனதிலையுமே வந்து ரோஹித் வேமுலா அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர், ஒரு தலித் மாணவன் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, அவங்க வந்து ஆர்கனைஸ் ஆகிறாங்க அப்படின்றதுக்காகவே அவரை வந்து பனிஷ் பண்ணி ஆஸ்ட்ரசைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கடும் முடிவெடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டார். அதனால் வந்து இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் மர்டராகவே எல்லாம் முடியாட்டி கூட, நிறைய விதத்தில் அவங்கள வந்து மென்டலி வந்து ஹர்ட் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, அவங்க லைஃப்பை வந்து அவங்களே ஸ்டூடெண்ட்ஷிப்பை விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரியான நிலைமை அதிகமாக உருவாக்குறாங்க. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது இதில் என்னென்னா, இந்த மாணவர்கள் இப்போ தமிழ்நாட்டு ஐஐடியிலேயே வந்து ஐஐடி மெட்ராஸில் அம்பேத்கர் பெரியார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரீடிங் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்போ, ஸ்டடி சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து பேன் பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆர்கனைஸ் ஆகிறாங்க அப்படின்றதுக்கு எதிராகவும் வந்து நிறைய நடக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐஐடியில் நிறைய ஸ்ட்ரக்சரல் ரீதியாகவே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, இன்றைக்கும் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிசர்வேஷனில் உள்ளுக்கு சேர்க்காமல் அவங்களுக்கு 1 இயர் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் வச்சு, அதே 12th ஸ்டாண்டர்டில் படித்து அதே சிலபஸ் இன்னொரு வருஷம் படித்து ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிடெக்கில் சேர்க்குறாங்க. ஸோ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் லெவல்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுக்கு மேலே நான் வந்து விமனையும் சேர்த்து சொல்வேன். விமன் படுற கஷ்டம் வந்து இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் அதுவும் ஒரு தனி சாப்டர், அதுவும் வந்து ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் வெளியே வரும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி குடும்பம் பண்ணவங்களுக்கெலாம் ஒரு கமிட்டி போட்டு பனிஷ் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து நம்ம என்றைக்குமே இவங்க சர்வைவ் பண்ணிட்டாங்க, இல்லைனா இவங்க வெளில வந்துட்டாங்க அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் பற்றி மட்டும் பேசுகிறோம். அந்த தவறு செஞ்சவங்கள வந்து பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், ஒரு கமிஷன் போடணும், ஒரு என்கொயரி பண்ணணும், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். இது என்றைக்குமே நடக்கிறது கிடையாது, ஆனால் அது நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இந்த பாகுபாடு இருக்க தான் செய்யுது, ஆனால் சென்னை ஐஐடியில் மட்டும் குறிவைத்து விமர்சனங்கள் வருவது ஏன்?
அளவுகள் மாறினால் தன்மைகள் மாறும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே ஐஐடியில் நடக்கிறது ஒரு சாதாரண லெவல் இல்லை, சாதாரணமாக இருந்தால் எல்லோரும் அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க. அங்கே நடக்கிறது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் கேஸ். அப்போ மனுவே வந்து ஐஐடியில் வந்து நடத்தினா எப்படி நடத்துவானோ அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற இவ்வளவு நாளாக 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக இருந்தவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க அந்த இன்ஸ்டிடியூஷனை. அதனால தான் மக்கள் எல்லாருமே, அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே வந்து கொந்தளிப்பு வர்றதுக்கு காரணம், இதை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு காரணம் இது தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து நம்ம பேசுகிறாங்கன்றது மட்டும் கிடையாது, உள்ளுக்கு நடக்குது. இது மாதிரிலாம் உள்ளுக்கு நடக்கிறதுனால இப்போ விபின்ன்ற பேராசிரியர் வெளில வந்திருக்கிறாரு, ஃபாத்திமா லத்தீஃப்ன்ற பெண் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே காரணம் அங்கே நடக்குதுன்றதுனால தான் நம்ம பேசுகிறோம். தவிர அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னா ஒன்றுமே பேசுகிறதுக்கான இடமே இல்லையே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.